Assalamu alaikum wa rahmatullahi wa ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen wa salatu wa salamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Ganniyam burundiya Allahuvin nalladiyargale. Allahu ta'ala inda ulagathila neraiya padaippugala padichirukkaran. Padaikkappatta ella padaippugalume எல்லா படைப்புகளும் இந்த மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியது தான். எந்த ஒரு படைப்பும் வீணான ஒரு படைப்பு கிடையாது. அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா பயன் தரக்கூடிய ஒரு படைப்பாகவே இந்த உலகத்திலே எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கிறான். அதிலும் மனித சமூகத்திற்கு தேவையாக இருக்கக்கூடிய படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த படைக்கப்பட்ட படைப்புகளில் உள்ள ஒன்று தான் இந்த மண். இந்த மண் இருக்கிறதே மிக அற்புதமான ஒரு படைப்பு. மண் என்பதை சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த மண்ணிற்கு அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறான். ரப்புல் ஆலமீன், இந்த மண்ணில் பல வகையான மண் இருக்கிறது. ஆத்து மணல் இருக்கிறது, கப்பி மண், செம்மண், இப்படி நிறைய சொல்லலாம். நிறைய வகை மண் இருக்கிறது. இதில் மிக சிறப்பு என்ன தெரியுமா? இந்த மண்ணிலிருந்து தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கிறான். இந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கிறான். குர்ஆனிலே வசனம் நிறைய இருக்கிறது, எல்லோரும் நாம் அறிந்தது. லகத ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தி மின் தீன், நிறைய வசனங்கள்லாம் வரும். இந்த மனிதனை நாம் களிமண்ணிலிருந்து நாம் படித்தோம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் சொல்கிறான். அதே மாதிரி மனிதனை அல்லாஹ் படைத்தவுடன் அல்லாஹ் சொன்னான், வைது குல் நாளில் மலாஇகதி ஸ்துது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். வானவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள்லாம் என்ன செய்யுங்க, நான் ஒரு புதிதான ஒரு படைப்பை படைத்திருக்கிறேன், அதற்கு நீங்கள் சங்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வானவர்கள் எல்லோருமே மனிதனுக்கு கண்ணியம் செலுத்தினார்கள். ஆனால் வானவர்களுடைய தலைவனாக இருந்தவன் ஷைத்தான், அவன் கண்ணியம் கொடுப்பதற்கு தவறினான். ஏன் என்று கேட்கின்ற பொழுது, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், இவன் அறுப்ப களிமண்ணால் படைக்கப்பட்டவன், இப்போ என்னை விட குறைந்தவன், நான் ஏன் இவனுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும் என்று ஷைத்தான் அங்கே விதண்டாவாதமாக பேசினான். அப்போ இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்ன? மனிதன் களிமண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறான். இப்போ உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, மனிதன் வந்து குரங்கிலிருந்து தோன்றினான். இது தவறான ஒரு வாதம். மனிதன் மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதுதான் உண்மையானது. சமீபத்தில் கூட ஒரு ஆய்வு ஒன்று நடத்தினார்கள். மனிதனுடைய இதயம் பலகீனமாகிவிட்டது என்று சொன்னால், அதற்கு மாற்றாக வேறு மிருகத்தினுடைய இதயத்தை நாம் வைத்து பார்ப்போம், பொருத்தி பார்ப்போம், எது பொருந்துகிறது என்பதாக ஆய்வு செய்து ஒவ்வொரு மிருகத்தினுடைய இதயத்தை வைக்கிறார்கள். சொல்கிறாங்கல்ல, குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். அந்த குரங்கினுடைய இதயத்தை தூக்கி மனிதனுடைய இதயத்தோடு பொருத்தி பார்க்கிறாங்க, பொருந்தலை. மாற்றாக பன்றியினுடைய இதயத்தை தூக்கி பொருத்தி பார்க்கிறாங்கள், அது பொருந்தி கொள்கிறது. அப்போ மனிதன் என்ன பன்றியிலிருந்து தோன்றினானா? கிடையாது. அப்போ மனிதன் மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது இதன் மூலமாக நிரூபணமாகிறது. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயமும் இதுதான். அப்போ மண்ணின் மூலமாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த மண்ணின் மூலமாக பல வகையான பிரயோஜனங்களையும் மனிதன் பெறுகிறான். இந்த மண் இருக்கிறதே சாதாரணமானது கிடையாது. அல்லாஹு தஆலா இந்த மண்ணிற்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறான். இந்த மண்ணின் மூலமாக பல வகையான கனிவர்க்கங்கள் நமக்கு கிடைக்கிறது. எல்லா கனிவர்க்கங்களும் இந்த மண்ணில் விளைகிறது. ஆனால் ஒவ்வொரு கனிவர்க்கத்திற்கும் ஒவ்வொரு மண் தேவைப்படுகிறது. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா இந்த மண்ணில் சாதாரண போட்டால் எல்லா பழங்களும் வந்துடும் என்பதாக நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு பழமும் முளைக்கிறதா, ஒவ்வொரு காய்கனியும் உணவு நமக்கு சாப்பிட்றோமே வருகிறதே, இதுவெல்லாம் ஒவ்வொரு மண்ணிலிருந்து வருகிறது. அந்த அளவிற்கு அல்லாஹ் இந்த மண்ணிற்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறான். இந்த மண் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலையும் அல்லாஹ் இந்த மண்ணிற்கு கொடுத்துருக்கிறான். இப்போ ஆற்று மணல் இருக்கிறது, நம்மெல்லாம் ஆற்றுல போய் குளிச்சிருப்போம்.
ஆற்றுனுடைய நீரை நீரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இளநீர் போன்ற அப்படி கண்ணாடியாக இருக்கும். ஏன்? மண்ணில் இருக்கிறது. ஆனால் இந்த தண்ணீர் வந்து அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கிறது. காரணம் என்ன? இந்த மண்ணிற்கு அல்லாஹ் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இப்போ நம்ம ஒளி செய்கிறோம் பள்ளி வாசல்களில், நிறைய ஊர்களில் பள்ளி இருக்கும். அந்த ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளி செய்வதற்கு நீர் தடாகம் வைத்திருப்பார்கள், ஹவுல் என்று சொல்வோம். அந்த ஹவுலில் சாதாரணமாக நம்ம தண்ணீரை ஊட்டி வச்சுருந்தோம் சொன்னால் மண் இல்லாமல் அது ஒரு கலராக இருக்கும். ஆனால் அதே ஹவுலில் வந்து மண்ணை போட்டு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த தண்ணீர் வந்து அப்படி பளிச்சில் இருக்கும். காரணம் என்ன? மண்ணிற்கு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் இந்த மண்ணிற்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதுலேயும் சில மண் இருக்குது, சாக்கடையில் பார்த்தீங்கன்னா மண் இருக்கும், ஆனால் அது பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்காது. இப்போ எல்லா விதமான மண்ணிற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விதமான ஆற்றலையும் கொடுத்துருக்கிறான். அதே போன்று இந்த மண்ணிற்கு இன்னும் ஒரு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நம்ம ஊர்களில் சிறு வயதுகளில் என்ன செய்யணும் சொன்னால் விளையாடு இருப்போம், மைதானங்களில் வீதிகளில் விளையாடும் பொழுது தவறி கீழே விழுந்துட்டோம்னு சொன்னால் முதல் மருத்துவ உதவி என்ன செய்வோம்? அந்த மண்ணை எடுத்து எங்கே காயம்பட்டுருக்குதோ என்ன செய்வோம்னு சொன்னால் அங்கே மண்ணை போட்டுடுவோம். அப்போ நமக்கு எந்த விதமான மருத்துவ உதவி தேவையில்லை, அது ஒரு மருத்துவமாக அமைகிறது. அப்போ அதை நமக்கு ஏற்பட்ட அந்த காயமும் மாறிவிடும். அல்லாஹ் இந்த மண்ணிற்கு அவ்வளவு சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இப்போதானங்க இப்போ வந்து எங்கேயாவது கீழே விழுந்துட்டோம்னு சொன்னால் செப்டிக் ஆயிரும் என்பதற்காக வேண்டி ஒரு இன்ஜெக்ஷனை போடுறோம், எதையாவது செய்கிறோம். ஆனால் அன்றைய காலங்களிலே மண்ணை நாம் என்ன செஞ்சோம்னால் மருத்துவத்திற்கு பயன்படுத்தினோம். அல்லாஹ் இந்த மண் இருக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். சில மண் இருக்கிறது, அந்த மண் வந்து நம்முடைய உயிரவே எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் அதுக்கு இருக்கிறது. சில மண் இருக்குது, இந்த செம்மண்லாம் இருக்குது, அதில் வந்து நம்ம வெறும் தரையோடு நடந்தோம் சொன்னால் வெறும் தரையில் வந்து வெறும் அந்த தரையில் வந்து வெறும் காலோடு நம்ம நடந்தோம் சொன்னால் நம்ம காலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அந்த மண்ணிற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. இப்படி அல்லாஹ் ஒவ்வொரு மண்ணிற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இந்த மண்ணிற்கு பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தானே வந்து நம்ம கழிவறைக்கு போயிட்டு வந்தோம்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? சோப்பு போட்டு ஏதாவது ஒரு கிருமிகளை போட்டு என்ன செய்யணும் சொன்னால் சோப்பு போட்டு என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்ம கைகளை கழுவிக்கொள்கிறோம். ஆனால் அன்றைய காலங்களில் ஹதீஸ் இல்லை வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கழிவறைக்கு போவார்கள், தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றி விட்டு வருவார்கள். வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முதல்ல மண்ணில் தன்னுடைய கையை தேய்ப்பார்கள், மண்ணில் கையை தேய்த்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொள்வார்கள். அந்த காலங்களில் அதுதான், பாத்திரம் கழுவுறதுக்கு கூட என்ன செய்ய சொன்னால் மண்ணை வச்சு தான் தேய்ச்சாங்க. இப்போ எவ்வளோ தான் ஒரு சோப்பு வந்திருந்தாலும் எவ்வளோ பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலும் நம்ம போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும், அது கூட போகாது. ஆனால் மண்ணிற்கு அல்லாஹ் சக்தியை கொடுத்துருக்கிறான். இந்த மண்ணை வச்சு நம்ம தேய்ச்சோம்னு சொன்னால் உடனே அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடும், எந்த விதமான கெடுதல் இல்லை, தீங்கு இல்லை. ஆனால் இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய சோப்புகளை போட்டு நம்ம தேய்ச்சி கழுகிறப்போ பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் அதில் நிறைய வியாதிகளை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு அதில் நிறைய நோய் தொற்று கிருமிகள், அதனால் கெமிக்கல் தானே. ஆனால் இந்த மண்ணிற்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறான். இந்த மண்ணை வைத்து நம்ம பரிசுத்தப்படுத்தணும், எந்த விதமான தீங்கு ஏற்படாத அளவிற்கு அல்லாஹுத்தாலா ஒரு ஆற்றலை அல்லாஹுத்தாலா கொடுத்துருக்கிறான். குர்ஆனில் வருது, நீங்கள் தொழுகணும்னா ஒழு செய்யுங்க, ஒழு செய்வதற்கு உங்களால் சக்தி முடியலை, தண்ணியை பயன்படுத்த முடியலை, நோய்வாய்ப்பட்டுருக்கிறோம். இப்போ தானங்க வந்து தண்ணி பச்சை தண்ணியை வந்து நம்ம பயன்படுத்த முடியும்னு சொன்னால் உடனே சுடுதண்ணீர் வைத்துக்கொள்கிறோம். அதுக்கு தேவையான எல்லா கருவிகளும் வந்துருச்சு, உடனே என்ன செய்கிறோம்? உடனே தயாரித்து கொள்கிறோம். ஆனால் அன்றைய காலங்களில் ஒரு மனிதனுக்கு தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவன் வந்து வெந்நீரை வைப்பதற்கு நிறைய நேரம் எடுக்கும். அந்த வசதி வாய்ப்புகள் அப்பொழுதெல்லாம் இல்லாமல் இருந்தது. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்வதை போன்று ஃபத்தயம்மு சஈதன் தொய்யீபா, நீங்கள் என்ன செய்யுங்க, தயம்மம் செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மண் நம்ம என்ன செய்ய, நம்முடைய சட்டையிலோ ஆடையிலோ ஏதாவது மண் பட்டுச்சு என்ன செய்வோம், அழுக்குன்னு சொல்லி நம்ம துடைப்போம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு தண்ணீர் பயன்படுத்துவதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, ஆனால் தண்ணீரை இருந்தும் பயன்படுத்துவதற்கு உங்களால் முடியலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, சஈதன் தொய்யீபா, நீங்கள் நல்ல மண்ணை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தயமம் செய்துகொள்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த மண்ணுக்கு இருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா இந்த மண்ணிற்கு ஒரு ஆற்றலை வழங்கியிருக்கிறான்.
இதை மண்ணின் மூலமாக நம்ம முன்னோர்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், அந்த மண்ணை வச்சு தான் நம்முடைய துணிகளில் இருக்கக்கூடிய கரைகளை போக்குனாங்க. துணியில் ஏதாவது ஒரு கரை சொன்னால் மண்ணை வச்சு என்ன செய்வோம் சொன்னால் அப்படியே தேய்ப்பார்கள். தேய்ச்ச பிறகு அந்த கரையெல்லாம் போயிடும். மண் குளியல்னு சொல்லி ஒரு குளியல் இருக்குது. ஆற்றுக்கு போனாங்கன்னு சொன்னால் மண் என்ன செய்வாங்க சொன்னால் உடல் முழுவதை தேய்த்து கொண்டு என்ன செய்வாங்க சொன்னால் குளிப்பாங்க. அதில் ஒரு நிவாரணம் இருக்கிறது. ஆனால் இப்போதானங்க வந்து இப்போ நவீனமாக சோப்பு சாம்பு எல்லாம் வந்திருக்கிறது. இத்தனை வந்தும் நம்முடைய உடலுக்கு கேடுதான கேடாகத்தானே இருக்கிறது. இப்போ அதில் கெமிக்கல் கலக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தமான மண்ணை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், கொடுத்துருந்தான். அப்போ நம்ம என்ன செஞ்சோம், நம்முடைய உடலை சுத்தப்படுத்துவதற்கு நம்ம பயன்படுத்தணும். கரைபடிந்து போன பாத்திரங்களை கூட தைப்பதற்கு இந்த மண்ணை என்ன சொல்ல பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி இன்னொரு தன்மை, நம்மெல்லாம் பௌத்தாயிட்டோம்னு சொன்னால் நம்மளை அடக்க மண்ணுவது கபூர் கோயிலில் அடக்க பண்ணுறாங்க. பொதுவாகவே மாற்று மத சகோதரர் என்ன சொல்லணும் சொன்னால் எரிப்பார்கள். எரிக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு விதமான துருவாடை அடிக்கும். அது அந்த இடத்துல எப்போ போனாலும் அந்த வாடை இருக்கும், அதனுடைய அடையாளங்கள் இருக்கும். ஆனால் ஒரு மனிதன் அடக்கம் செய்கிறான், குழி தோண்டி அடக்கம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகும் சொன்னால் அந்த மண் அந்த இடத்தை அப்படியே பரிசுத்தப்படுத்திடும். திரும்ப திரும்ப நீங்கள் பள்ளி வாசலில் போய் பாருங்கள், ஒரே இடத்துல பல சடலங்களை அடக்கம் செய்திருப்பார்கள். கொஞ்ச நாள் போயிடும், அப்புறம் திரும்ப அதே இடத்துல, ஏன்னா இடம் ஃபுல்லாயிரும்ல. திரும்ப திரும்ப ஒரே குழிகள் என்ன செய்வோம்னா, பல சடலங்களை திரும்ப திரும்ப அடக்கம் செய்கின்ற பொழுது, தோண்டுகின்ற பொழுது எந்த விதமான வாடை இருக்காது. எந்த விதமான அந்த அடக்கம் செய்யப்பட்டதற்குண்டான அடையாளமே இல்லாமல் இருக்கும். காரணம் என்ன, மண்ணிற்கு சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சாதாரண முஸ்லீம்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மையவாடிகளுக்கு போய் சென்று பாருங்கள், எந்த விதமான துருவாடைகள் இருக்காது, எந்த விதமான நாற்றமும் எதுவுமே இருக்காது, சாதாரணமாகத்தான் இருக்கும். காரணம் என்ன, மண்ணிற்கு பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, மண் என்பதை நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. அது மிக உன்னதமான ஒரு படைப்பாக அல்லாஹு தஆலா அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்லாஹு தஆலா படைக்கப்பட்ட அந்த படைத்த வஸ்துக்களை நாம் எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் படைத்ததனுடைய வஸ்துக்களை படைத்த வஸ்துக்களை ஆய்வு செய்து அவனுடைய தன்மைகளை நம்ம உணரணும். அவனுடைய மகத்துவத்தை நம்ம உணர்ந்தோம்னு சொன்னால் உண்மையில் நம்ம எல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த வஸ்துக்களை சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் அதன் மூலமாக நம்முடைய ஈமான்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.